வணக்கம் நேயர்களே. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு கோவையில் அடுத்து நாம் சந்திக்க இருக்கும் தொழில் முனைவோர் ஸ்டீமீசி நிறுவனத்தினுடைய நிறுவனர் பிரதீபா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். ஸ்டீமீசி என்ன லேர்னிங் சென்டர்னு போடுறீங்க, என்ன என்ன கற்றுக்கிறீங்க சார்? இப்போ எல்லாமே அப்கிரேட் ஆயிடுச்சு இல்லை சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் எல்லாமே அப்கிரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம கற்றல்லையும் ஒரு அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் சார். அதோட ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த ஸ்டீமீசி சென்டர். என்ன என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஸ்டெம்னு ஒரு எஜுகேஷன் வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லா இதில் பண்ணுறதுல ஸ்டெம்னா வந்து சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்னு எல்லா இடமும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை வச்சு தான் அந்த ஏஐக்கு பண்ணுறாங்க, ரோபோட்டிக்ஸ் பண்ணுறாங்க, 3D printing வருது, அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அந்த ஸ்டெம்ல ஆர்ட்டையும் சேர்த்து கொண்டு வரோம், அதுதான் ஸ்டீம்னு எடுத்துட்டு வரோம். இப்போ இது இந்த ஸ்டீமை வந்து ஈஸியா கொடுக்கிற வேக்கு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிருக்கோம் சார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. என்ன 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 மாதிரியான கான்செப்ட் அது வந்து? இந்த கான்செப்ட் எப்படின்னா, இப்போ அவங்க கற்றல் அவங்க லேர்னிங் பண்ணும் போதே அந்த ஒரு ஸ்கில் வளரும் சார். நமக்கு இப்போ ஸ்கூலில் போய் படிக்கும் போது ஒரு லாஜிக்கல் திங்கிங் வரும். அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் ஒரு என்விரான்மெண்ட்டில் எல்லாத்து கூட இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அங்கே வரும். ஒரு நிறைய பேர்த்துக்கிட்ட பழகும்போது ஒரு சோசியல் இந்த இது மாதிரி ஒரு பழகிறதுக்கு வரும். அந்த இது எல்லாமே அங்கங்கே தனித்தனியாக கற்றுக்கிறத ஒத்துக்க ஒரே ஒரு கோர்வியில் இதை கொண்டு வந்தால் கற்றலோட வெளிப்பாடு வந்து ஆழமாக இருக்கும், தீர்க்கமாக இருக்கும். இது எந்த ஏஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க? இது இப்போ வளரும் குழந்தைங்களுக்கு, இப்போ பேரண்ட்ஸுக்கு வேணா அப் டு இப்போ டு பி பேரண்ட்ஸாக இருக்கவங்களுக்கும் அப் டூ இயர்ஸ் இருக்கிற சைல்டு இருக்கவங்களுக்கும் சார். இப்போ ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்போ பேரண்டிங் பேரண்ட்ஹுட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் சார். அப்புறம் டூ இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை இந்த கோர்வையாக எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒரு ஒர்க் ஷாப் மூலயமா கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் சார். இதுதான் எங்களோட கான்செப்ட் சார். சரி, இப்போ அந்த அவங்களுக்கு அதாவது இந்த ஏஜ் குரூப் உள்ளவங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஆமாம் சார். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நீங்கள் இப்போ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். அது அந்த ஏஜ் குரூப் வைஸ் நாங்கள் அதை இப்போ கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் சார். எல்கேஜி குழந்தைங்கள்லேருந்து அப்புறம் திருப்பி ஒரு 3rd standard to 5th standard குழந்தைங்க, அப்புறம் 6th to 8th குழந்தைங்க, அந்த மாதிரி லெவல் வைஸ் பிரிச்சிருக்கோம். இது எப்படின்னா ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருக்க போகிறோம் சார். இப்போ எப்படி ஒரு மொபைல் பார்த்து விளையாடுறாங்க, இது எல்லாமே பண்ணுறாங்கன்னா நிறைய அவங்களுக்கு அந்த கேட்ஜெட்ஸோட எக்ஸ்போசர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபேமிலியிலையும் நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆயிடுறாங்க பேரண்ட்ஸு. அப்போ அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் மற்றவங்களோட சேர்ந்து பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வித் அந்த லேர்னிங்கும் கற்றலும் சேர்த்து அது கூட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இதில் பண்ணியிருக்கோம் சார். கையில் எதுவும் வச்சுருக்கீங்களா? என்ன சார், இப்போ அந்த இப்போ கற்றல் நம்ம சொன்னோம்ல சார், அதுக்கு ஒரு மேம்பாட்டாக பண்ணணும்னா, சப்போஸ் இது ராக்கெட் சார், இந்த ராக்கெட்டை வந்து பிஎல்சி மெட்டீரியலில் பண்ணுது சார். இது கரும்போட சக்கையிலிருந்தும் கரும்பு சக்கையும் சோளக்கருதோட மேல் இருக்க தோல்லேருந்து எடுத்த மெட்டீரியல். இப்போ இது ஒரு 10,000 தடவைக்கு மேலே அவங்க வாட்டர் கலரில் பண்ணலாம். பண்ணிட்டு திருப்பி கழுவிட்டு வேற ஏதாவது கலர் அடிச்சு பார்க்கலாம். இப்போ அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் 3D எதுவுமே ஆகாது, உடைக்கவும் முடியாது. இன்னொன்று எக்கோ ஃப்ரெண்ட்லி, பயோடிகிரேடபிள். அதனால உங்களுக்கு இது இப்போ இவங்க கையில் வச்சு இந்த இடத்துல இந்த கலரை வச்சுருக்கோம், இதை மாற்றி அமைக்கலன்னா திருப்பி அடிச்சுட்டு மாற்றலாம். ஒரு வகையான லேர்னிங். இன்னொரு லேர்னிங் வந்து தப்பு செய்கிறது, இதில் இன்னொரு படிப்பினை வந்து தப்பு செய்கிறது தப்பு இல்லை, இன்னொருக்கா பார்த்துக்கலான்னு ஒரு வாய்ப்பு கூடவே கற்றலில் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இந்த கலர் அடிக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. இப்போ இந்த ஆர்ட்டுங்கிறது வந்து ஏன் நாங்கள் ஈஸிங்கிற கான்செப்ட் வச்சுருக்கோம்னா, எல்லாமே இந்த வரையறதில் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தெரிஞ்சிட்டோம்னா கரெக்டாக வர வைக்க முடியுங்கிற மாதிரி இந்த ஆர்ட்டை வந்து இன்வால்வ் பண்ணிட்டோம்னா அவங்க நல்லா கண்டிப்பாக கொண்டு வர வைக்க முடியும். அப்போ இந்த ராக்கெட்டோட பாகங்கள்லேருந்து எல்லாமே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல சார், அந்த இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதுக்கு
ஒரு வாய்ப்பா இருக்கும். இது ஒண்ணு. இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கலரிங் ஒரு கலர் பண்ணிருப்போம் ஒரு பேஜ்ல, அந்த கலர் வந்து மாத்தி அமைச்சிருக்கலாமே தெரியும். ஆனா அந்த வயசுல நமக்கு சொல்ல தெரியாது. அந்த அப்பதான் நம்மளோட நியூரான்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு இது நம்ம ரீகலரிங்க்குன்னு நம்ம திருப்பி கொடுக்கும் போது பல தடவை கலர் பண்ணோம், அவங்களோட அந்த கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. இன்னொன்னு அந்த சோசியல் பிஹேவியர், இப்ப நம்ம எல்லாத்தோடயும் மிங்கிள் ஆகி பழகணும் அப்படிங்கிறதுனா ஐ கேன் டூ, நான் ஏன் மற்றவங்கள்ட்ட பொறுப்பா பண்ணணும், கஸ்டமைஸ்டா இந்த குழந்தையோட போட்டோ வச்சு அவங்க என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ண முடியாமல் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்து அது ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி என்ன வேஸ்ல ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்கள ரீச் பண்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு தாட்டை கொடுத்துட்டோம்னா ஒரு ஸ்கூல் அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சின்ன ஒர்க் ஷாப்ல அவங்களுக்கு அந்த எண்ணத்தோட ஒரு துளி கிடைக்கும். அப்ப வந்து அவங்க வெளியில இந்த உலகத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதர்களாக உருவாகுவாங்க. ஹார்மோனியஸ் ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள இருக்கும், வளர்ந்து ஒரு ஆழம் புரிஞ்சு வளருவாங்க. அந்த மாதிரியான ஒரு முயற்சி சார். ஸோ நீங்க இதுவரைக்கும் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இதெல்லாம் கத்து கொடுத்ததுல என்ன எவ்வளவு உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் கிடைச்சிருக்கு? சார், இது இந்த நிறுவனம் அமைச்சதுக்கான பேஸே பார்த்தீங்கன்னா எங்களோட குழந்தைங்க சார். அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வராது, ஒரு சப்ஜெக்ட் வரும். ஆனால் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஏரியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் அவங்க சக்ஸஸ் ஆகணும்னு அவங்க நினைக்கும் போது அவங்க முயற்சி பண்ணும்போது என்னென்னலாம் நாங்கள் கற்று அவங்களுக்காக ஒரு தேடலில் அங்கங்கே இருந்து கற்று வச்சுருந்துடும். அந்த எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சி இப்போ நம்ம வெளியில் அவங்க வளர்ந்துருக்காங்க, அவங்க சக்ஸஸாக தன்னிச்சையாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சக்சஸ்ஃபுல் என்டிட்டியை வந்து மற்ற குழந்தைங்களுக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணுங்கிற ஒரு முனைப்புக்கு தான். ஏன்னா எங்கள் குழந்தை ஸ்பேஸ் சம்மந்தமாக படிக்கணும்னு ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்தது. அவங்களுக்கு மேத்தோ சயின்ஸோ வராது, அப்போ இந்த பேஸ் வராது, ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இது நான் எப்படி பண்ணுங்கும் போது வராதுன்னு நம்ம நிவுத்து விடுறதுக்கும் அந்த எண்ணத்தோட தூண்டுறதுக்காக ஒரு சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம வகுத்து கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க நல்லா வளருவாங்க. இப்போ எலிமெண்ட்ஸ்லாம் படிக்கிறோம்ல சார், பீரியடிக் டேபிள்ஸ், அது யூனோ கார்ட்ஸ் மாதிரி விளையாடுறதுல அந்த எலிமெண்ட்ஸை கற்றுக்கிறது இருக்குது. பேலன்ஸ் என்னன்னு தெரியும், பேஸ் என்னன்னு தெரியும். அப்போ அது ஆழமாக நின்றுச்சுன்னா திருப்பி திருப்பி மக்கப் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அது ஒரு பிளேவேவாக ஒரு குறிப்பிட்ட குழந்தைங்க ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்களுக்கு சொல்லும் போது ஒருத்தர் ஒருத்தர் பண்ணும் போது ஒரு என்விரான்மெண்ட்டும் மாறி, நாங்கள் ஒரு சென்டராக தானே சார் வச்சுருக்கோம், அது மாற்றி வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆழமாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் லெவலில் நீங்கள், ஏன்னா டெக்னாலஜி வளரும் பொழுது குழந்தைகளும் நிறைய விஷயங்கள் அவங்களாவே நம்ம சொல்லாமலே பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? நாங்கள் எங்களோட அப்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து இருக்காங்க சார். இப்போ ஒவ்வொரு ஏரியாலேருந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஃபின்லாண்டில் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, மாண்டிசரி எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி செயல்முறையில் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அவங்கள்ட்டருந்து நிறைய கைடன்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த அந்த கைடன்ஸின் பேரில் நம்மளோட யூஸபுளாக எவ்வளோ சீப்பாக நம்மளால் அந்த பொருளை இங்கே எடுத்து கொண்டு வர முடியுமோ அந்த கான்செப்ட்ஸை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ இது இன்னும் என்ன சொல்கிறது, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அல்லது பெரிய லெவலில் கொண்டு போகிறது அந்த மாதிரி ஏதாவது எய்ம் இருக்கா உங்களுக்கு? இல்லை தற்சமயம் கோயம்புத்தூர்ல இந்த லெவல்ல இருந்துட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி சார்? கண்டிப்பா இது வந்து உலகத்துல இருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவைன்னு நாங்க நினைக்கிறோம். சின்னதா ஒரு லெவல்ல இப்ப நேத்து இங்க ரெண்டு நாளா இங்க ஸ்டார்ட் அப் டிஎன்ல ஒரு என்கொயரிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, எங்களுக்கு ஆன்லைன்ல எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு முயற்சிக்கும் நாங்க இப்ப ட்ரை பண்ணிருக்கோம் சார், எல்லாம் என்ரோல் பண்ணிருக்காங்க சார். சோ இப்ப இதுவரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே இங்க நிறைய மீடியால இருந்து வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஒரு இது மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த வளர்ச்சிங்கிறது முழுமையாக இருக்கணுங்கிறது தேவை, இந்த காலத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப பாராட்டினாங்க, ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது சார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.